ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தங்க நகைகளை வாங்கும்போது கவனிக்க வேண்டியவை என்னென்ன என்பதை பற்றியும், 916 ஹால்மார்க் தங்க நகைகளை எப்படி மறைப்பிடுறாங்க என்பதை பற்றியும், தங்க நகைகளை பராமரிப்பது எப்படி என்பதை பற்றியும் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நகைகள் வாங்கும்போது 22 கேரட் உடைய நகைகளை வாங்குவது சிறந்ததுங்க. இதுதாங்க வந்து 916 நகைகளாக அழைக்கப்படுது. அதாவது வந்துட்டு 91.6% வந்துட்டு நம்மளுக்கு தங்கமும், மீதி 8.4% வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இதர உலோகங்கள், அதாவது செம்பு, தாமிரம், காப்பர், நிக்கல் போன்ற ஐட்டங்கள், துத்தநாகம், இதெல்லாம் போட்டு செஞ்சுருந்தாங்கன்னா அது வந்துட்டு 916 நகைகளாக கருதப்படுதுங்க. இந்த மாதிரி உருவாக்கப்படுகின்ற நகைகளை தாங்க ஹால்மார்க் 916 நகைகளாக அங்கீகரிக்கப்படுகிறார்கள். அதுக்கடுத்து வந்துட்டுங்க, நகைகளை வாங்கும்போது முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம அதிக வேலைப்பாடுகள் இல்லாத நகைகளை வாங்குறது நம்மளுக்கு சிறந்ததுங்க. அப்போ தான் நீங்கள் எக்ஸ்சேஞ்சு போனதில் உங்களுக்கு ரேட் வந்துட்டு சேதாரம் வந்துட்டு அதிகமாக உங்களுக்கு போகாமல் கரெக்டான ரேட்டில் உங்களுக்கு கிடைக்கும். ரெகுலராக யூஸ் பண்ணுற நகைகளை பொறுத்த மட்டுங்க, கொஞ்சம் எடை வந்து அதிகமாக இருக்கிற நகைகளை யூஸ் பண்ணுறது நல்லதுங்க. எங்காவது எப்போ அதாவது யூஸ் பண்ணுறது மட்டும் நம்ம எடை கம்மியான நகைகளை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ரெகுலராக யூஸ் பண்ண வந்து நம்மளுக்கு தேய்மானம் இருக்கும், அதனால் வந்து ரொம்ப சீக்கிரம் வந்துட்டு ஃபால்ட் ஆகிற வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நம்ம அதிக எடையுள்ள நகைகளை யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் வந்து கல் வைத்த நகைகளை வந்துட்டு நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் போகல ஒரு ரெண்டோ மூணோ எடுத்து வச்சுட்டு மீதி வந்துட்டு கல் வைக்காத நகைகளை வாங்குறது நல்லதுங்க. நம்ம பவளம், முத்து போன்றவற்றை வந்துட்டு தங்க நகைகளை வைத்து வாங்கும்போது வந்துட்டு அதுக்கு சேதாரம் வந்துட்டு அந்த கல் பவளத்துக்கெல்லாம் வந்துட்டு தள்ளித்தாங்க வாங்கணும். எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ஃபோடையில் நம்மளுக்கு வெறும் தங்கத்துக்கு மட்டும்தாங்க மதிப்பு போடுவாங்க. செயின் மாதிரி செயின் ஐட்டங்கள் வாங்கையில் அந்த தாலி செயின், வளையல், இந்த மாதிரி ஐட்டம் வாங்கும்போது நம்ம வந்துட்டு அதிக வேலைப்பாடுகள் இல்லாத ஐட்டத்தை தாங்க வாங்கணும். கையால் செய்யப்பட்டதை வாங்கினோம்னா ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா இவற்றுக்கு வந்துட்டு சேதாரம் வந்துட்டு அதிகமாக இருக்காதுங்க. கையில் செய்யல பளபளப்பும் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் குறையாது. இதே மிஷின் மேட் நகைகளாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நாளடைவில் வந்துட்டு பளபளப்பு குறையறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. இப்போ தங்க நகைகளை எப்படி பராமரிக்கலாம் என்பதை பார்க்கலாம் வாங்க. தங்க நகைகளை வந்து அடிக்கடி பாலிஷ் போடுவதை தவிர்த்துக்கணுங்க. பொதுவாக தங்க நகையில் வைக்கிற பெட்டியில் வந்து வெல்வெட் துணி வச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த பளபளப்புத்தன்மை அப்படியே இருக்குங்க. தங்க நகைகளை சுத்தம் செய்யும்போது பூந்தி கொட்டை சேர்த்த தண்ணியில் சேர்த்து சுத்தம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போதும். பூந்தி கொட்டைங்கிறது நாட்டு மருந்து கடைகள்லேயே உங்களுக்கு கிடைக்கும். அந்த தண்ணியில் போட்டு நீங்கள் அழுக்கு சேராமல் சுத்தம் பண்ணி எடுத்துட்டிங்கனாவே போதும். ரொம்ப அழுக்கு தங்க நகைகளை பிரிச்சுருந்தா அப்போ வேணால் பாலிஷ் போட்டுக்கலாங்க. பாலிஷ் போடுவது வந்து அடிக்கடி போடாமல் தவிர்த்துக்கிறது நம்ம நகைகளுக்கு நல்லதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.